ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து நார்மல் விண்டோஸ் கர்சரை மேக் ஓஎஸ் கர்சரை மாற்றுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கர்சஸ் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணவுடனே மவுஸ் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணவுடனே உங்களுக்கு செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகும். அடுத்தது அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோ பாயிண்டர்ஸ் இருக்கும், அந்த பாயிண்டர்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கர்சர் இருக்கும், விண்டோஸ் டிஃபால்ட் சிஸ்டம் ஸ்கீம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செலக்ட், ஹெல்ப் செலக்ட், ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து மாற்றணும். ஸோ உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மாற்றுங்க, கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு மேக் ஓஎஸ் கர்சர் வேணும்னா நீங்கள் அப்படி தான் மாற்றியாகணும், வேறு வழி இல்லை. ஸோ நான் வந்து நார்மல் செலக்ட் கொடுத்துட்டேன். எது நீங்கள் மாற்றணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமே ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ப்ரௌஸ் கொடுத்தவுடனே உங்களுக்கு லார்ஜ் ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து நார்மல் டாட் கர்சர் இருக்கும், ஆரோ ஆரோ டாட் கர்சர்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து டெய்லர்ஸ் கர்சர். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் இருக்கிற கர்சர். எனக்கு வந்து டெய்லர்ஸ் கர்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் டெய்ல் இருக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டெய்லர்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் டெய்லர்ஸ் வச்சுக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்ப் செலக்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் டாட் கர்சர் இருக்கும், ஓப்பன் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தேடணும், அப்படி உங்களுக்கு வரலனா நீங்கள் இந்த இடத்த சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பிஸின்னு இருக்கும், அந்த பிஸி உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாகவே இருக்கும், ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரிசிஷன் செலக்ட்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஒரு கர்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் கர்சர் செலக்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கர்சர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதை ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டாட் கர்சர் வச்சுக்கோங்க. அடுத்தது அன்அவைலபிள் அப்படின்னு ஒரு கர்சர் இருக்கும், அதை நீங்கள் இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்டிக்கல் ரீசைஸ், ஹாரிசன்டல் ரீசைஸ், டயாக்னல் ரீசைஸ் 1 and 2, இதெல்லாமே நீங்கள் மாற்றணும். எல்லாமே நீங்கள் மாற்றின உடனே அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு வந்து மூவ் டாட் கர்சர் இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டு ஆல்டர்னேட் செலக்ட்ன்னு இருக்கும், அது இந்த ஃபைலில் இருக்காது. ஸோ ஆல்டர்னேட் செலக்ட் முக்கியம் கிடையாது, அடுத்ததுக்கு போயிடலாம். லிங்க் செலக்ட் இருக்கும், ப்ரௌசன் கொடுத்துட்டு லிங்க் டாட் கர்சர் கொடுத்துருங்க, ஓப்பன் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் செலக்ட், பர்சன் செலக்ட், இந்த த்ரீ இந்த மூணு கர்சர்ஸ் மட்டும் அந்த ஃபைலில் இருக்காது. ஏன்னா மேக் ஓஎஸ்ஸரில் அந்த மாதிரி கர்சரே கிடையாது. ஆல்டர்னேட் செலக்ட், லொக்கேஷன் செலக்ட், பர்சன் செலக்ட் அப்படின்னு ஒரு கர்சரே மேக் ஓஎஸ்ஸரில் இல்லை. அதனால தான் அந்த ஃபைலில் உங்களுக்கு இருக்காது அந்த கர்சர். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் rwdesigner.com அப்படின்னு ஒரு க்ரோமில் நீங்கள் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆல்டர்னேட் செலக்ட், லொக்கேஷன் செலக்ட், பர்சன் செலக்ட் இந்த மூணுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை கொடுத்துருங்க. அப்புறம் அப்ளை கொடுத்தவுடனே உங்களுக்கு தெரியும் இந்த மவுஸ் கர்சர் மாறிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற கர்சர், இது வந்து லிங்க் கர்சர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸு, வெர்டிக்கல் சைஸர், அப்புறம் ஹாரிசன்டல் சைஸர், அப்புறம் வெர்டிக்கல் சைஸ் 1 and 2. ஸோ இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கர்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுன்னா நீங்கள் வந்து நான் ஃபைல் நான் கொடுக்குற ஃபைல் வேணாம்,
நீங்களே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேன் கீழே. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் கர்சரை. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். We'll be right back.